பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு மிக மிக மங்களமாய் ஆரம்பித்துள்ள இந்த புனித நாள், மிக புனித நாள். இன்றைக்கு மகாத்மா காந்தி அவதரித்த தினம். பகவான் அவரை கொண்டாடி கொண்டாடி அவருடைய நாமத்தை அவர் பாடுவார். ஒவ்வொரு காந்தி ஜெயந்தி அன்று காலை உணவு கூடத்தில் மகாத்மா காந்தி அவர்களுடைய ஒரு சிலையை கொண்டு வர சொல்லி அதை அலங்கரித்து மாலை போட்டு முதல் நிகழ்ச்சியாக பகவான் அவருடைய நாமத்தை பாட ஆரம்பிப்பார். நாங்கள் எல்லோரும் பின்னாடி பாடுவோம். அடிக்கடி சன்னதித்தரி வீட்டில் இருக்கும் பொழுது காந்தி, மகாத்மா காந்தி சிலை இந்த முனிசிபல் ஆஃபீஸுக்கு முன்பு இருக்கும். அங்கு சென்று அமர்ந்து கொள்வார். ஒரு முறை ஒரு பக்தர் எழுதியுள்ளார், காலையிலிருந்து வெகு நேரம் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார் பகவான். யாருமே மகாத்மா காந்தி அவர்களுக்கு, அவருடைய சிலைக்கு மாலை போட வரவில்லையா. பகவானுக்கு மிகுந்த துக்கம். அப்பொழுது ஒரு பக்தை பகவானுக்கென்று மாலையை வாங்கி கொண்டு அவருடைய தரிசனத்திற்காக அவரை தேடி தேடி கடைசியில் மகாத்மா காந்தி சிலையின் அருகில் அவரை கண்டுபிடித்தார். பகவானுக்கு ஒரே குஷி, ஆஹா ஒரு மாலை வந்து விட்டது. மகாத்மா காந்தி பிறந்த தினத்துக்கு அவருடைய சிலைக்கு மாலை போட ஒரு மாலை வந்து விட்டது என்று உடனே அதை காந்தி அவர்களுடைய சிலையின் மேல் போடச் செய்தார். இன்றைக்கு நாம் சில நிமிடங்களாவது பகவான் பாடிய காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய் என்று அவர் பாடிய விதத்தில் பாடுவோம். தயவுசெய்து யாரும் எழுந்து செல்லாமல் அமர்ந்து எனக்கு பின்னால் சிறிது நேரம், ஒரு 5 நிமிடமாவது மகாத்மா காந்தி அவர்களை நினைத்து நாம் பாட வேண்டும். அவருக்குரிய மரியாதையும் பக்தியையும் செலுத்த வேண்டும். அரசியல் என்பது எப்பேற்பட்ட ஒரு களம் அது. அந்த களத்தில் இறங்கி மகாத்மா என்று பெயரெடுத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர்களை வணங்கி இப்பொழுது பகவானை போல் நான் பாட முயற்சிக்கிறேன். அது எப்படி இருந்தாலும் தயவுசெய்து எல்லோரும் பின்னால் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதான் நம்மால் அவருக்கு செய்ய முடியும். பகவான் இதை மிகவும் விரும்பி
ஏற்பார். காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், 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 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், கரம்சந்த் காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய, காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய், காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய்.
जय महात्मा गांधी की जय, गांधी की जय महात्मा गांधी की जय, मोहनदास करमचंद गांधी की जय, मोहनदास करमचंद गांधी की जय, मोहनदास करमचंद गांधी की जय, गांधी की जय, महात्मा 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 गांधी की जय, मोहनदास करमचंद गांधी की जय, मोहनदास करमचंद गांधी की जय, गांधी की जय, महात्मा 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 गांधी की जय, मोहनदास करमचंद 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 गांधी की जय, गांधी की जय, महात्मा 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 गांधी की जय, महात्मा गांधी की जय। எல்லோரும் காந்திஜி அவர்களுக்கு, நம்முடைய பகவான் அவர்களுக்கு பிடித்தமான நாம சங்கீர்த்தனம் பிரார்த்தனை, இதை கை கொள்ள வேண்டும். இந்த சாதனை மிக எளிய சாதனை, முக்கியமான சாதனை, உயர்ந்த சாதனை. ராம நாமத்தையும், உண்மை பேசுதல், சத்தியம் பேசுதலையும், பிரார்த்தனையும் கொண்டு நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து, நாட்டின் தந்தை என்று எல்லோராலும் போற்றப்பட்ட மகாத்மா, எப்பேற்பட்ட அரசியலிலும் ஒரு மகாத்மா உருவாக முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்தவர் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள். பகவான் அவரிடம் கொண்டிருந்த பக்தியும் மரியாதையும் நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லோரும் அவரவர்கள் வீட்டு காந்தியினுடைய படம் இருந்தால், இல்லை எப்படியேனும் அதை கிடைக்கப்பெற்று ஒரு மாலையாவது போட்டு ஒரு 5 நிமிடம் ராமநாமம் சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் நம்முடைய நாட்டின் நலனுக்காக என்று நான் இன்றைக்கு சங்கல்பம் செய்து கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். அவருடைய நாம சங்கீர்த்தனம் செய்து, மகாத்மா காந்தி அவர்களுடைய நாம சங்கீர்த்தனமும் செய்து, பகவானுடைய தாமரை திருவடிகளில் இந்த நாம தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். பகவான் தங்களுக்கு தெரியாதது எதுவும் அல்ல, எதுவும் இல்லை, தங்களுக்கு தங்களால் முடியாததும் எதுவும் இல்லை. தாங்கள் பெரும் மனது வைத்து, பெரும் கருணை கொண்டு உடனடியாக குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். மீண்டும் காந்தி, மகாத்மா காந்திஜி காட்டிய பாதையில், தர்ம வழியில் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் எப்பொழுதும்
இறைவன் நாமத்திலும் பிரார்த்தனையிலும் தங்கள் தங்கள் வாழ்க்கைகளை தர்ம நெறியில் வாழ வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். முக்கியமாக இன்றைக்கு தலைவிரித்து ஆடும் போட்டி மனப்பான்மை, பொறாமை இவைகளை ஒழிக்க வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை எல்லாம் தாங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும். களத்திலே இறங்கி நோயை எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை, தங்கள் உயிரை மனையம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்ற சேவை செய்து கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் பெரும் பாதுகாப்பையும் எல்லாவித நலனையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியதற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எப்பொழுதும் தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் நாங்கள் எப்பொழுதுமே கருவிதான். ஆனால் எங்கள் யாருக்குமே இது தெரிவதில்லை, தெரிந்தாலும் நினைவில் இருப்பதில்லை. தங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் யாசிக்கிறோம். தாங்கள் பெரும் கருணை செய்து தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக நாங்கள் செயல்பட வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் நடத்தி வர வேண்டும். எல்லாவற்றிற்குமே அந்த உயர்ந்த பிரம்மானந்தம், பேரானந்தம், பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய நாமத்தினாலும் எங்களுடைய பிரார்த்தனையினாலும் தங்கள் கைகளில் கருவிகளாக, சிறந்த கருவிகளாக செயல்படுவதாலும் எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையுற்று எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளையும் கொடிய துன்பங்களிலும் கூட தங்கள் கருணையை, தங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கும் திறனும் எங்களுக்கு வர வேண்டும் என்று தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சிவகுமார், ஜெய் மகாத்மா காந்திக்கு ஜெய்.